வெங்காயத்தை வெங்காயங்களால முடியும். விவசாயி 7 ரூபாய்க்கு விற்கிறான் கிலோ, அதை வாங்கிட்டு போய் 200 ரூபாய்க்கு விற்கிறான். எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு முரண்டு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. ஒரு செய்தி போட்டிருக்கேன், அவர் தம்பி அது ஆதாரப்பூர்வமா, வெங்காயம் வித்து ஒருத்தர் கோடீஸ்வரர் ஆகி வீடு விட்டாரு, பார்த்து கார் வாங்கிட்டு வீடு விட்டிருக்காரு, 2 கோடிக்கு அதிபதி வெங்காயம். நாம விவசாயத்தை தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்தோம், அதெல்லாம் சாத்தியம் இல்லை. மரத்துல கட்டி வச்சு வெங்காயத்தை அடிச்சு கண்ண நல்லா வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறதே, அதை போராடுற பிள்ளைகளை அடிச்சு கொள்றாதா, அதை வன்முறைன்னு பேச அது சுலுக்கிக்கிறோம். நான் பேசுனா வன்முறை பேசுனதே இவ்வளவு கொடுமையா இருக்கு. சிஞ்சனா அப்படின்னு நாங்கள் இஸ்லாமிய மக்களுக்கு ஈழ தமிழர்களுக்கு பாதிப்பு என்று இதை நாங்க போராடுறோம். என் மக்களுக்கு குடியுரிமை நீ என்ன தருது, அதிகபட்சம் 10 ஆண்டு 5 ஆண்டுங்க 10 ஆண்டு அதிகாரம் எனக்கு வந்துச்சுன்னா 130,000 பேர் என் மக்கள் கணக்கெடுப்பேன், குடியுரிமை விடா. இது தமிழ் தேசிய குடியரசு ராஜா, நான் ஏற்கனவே படங்களை கொடுத்துருக்கேன். எல்லா பிள்ளைகளையும் போல என் பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகள் சேர்த்து படிக்க வைப்போம், அவர்களுக்கு அரசு பணியில வேலை கொடுப்போம். நீ அங்கிருந்து கத்திக்கிட்டுப்பா, ஐயோ 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 பத்திரிக்கிறாங்க, இவருக்கு இதற்குத்தான் இவர்களை வர வேண்டாம் என்று சொன்னோம், இவர் பிரியவாணிவாதி, இவர் செப்பரேட்டிஸ்ட், இவர் ஒரு தீவிரவாதி, நாம இந்திய நாட்டை துண்டாட வந்தார் வந்தார் நம்ம போயிட்டு இருப்பேன். ஆனா என் உள்ளுக்குள்ள பஞ்சு வச்சிருக்கோம் எனக்கு தெரியாது, நம்ம போயிட்டே இருப்பேன். அதை போயிட்டு அப்ப கேட்கும்போது இந்த நாடு இந்தியாவில் தான் இருக்கிறதா சந்தேகமா இருக்கிறது. ஆமா, இந்த நாடு இந்தியாவில் தான் இருந்ததா எனக்கு சந்தேகமா இருக்குது. நீ என்ன கொடுத்துருக்க, எனக்கு என்ன கொடுத்துருக்க, என்ன கொடுத்துருக்க, நீ ஜிஎஸ்டி எடுத்துட்டு போனதுல எனக்கு எத்தனை 1000 கொடுத்துருக்க, 100 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கியா ஜிஎஸ்டியில கொடுக்குது, நான் வந்தா நீ வாங்கிடுவேன் ஜிஎஸ்டி, நோ வரி. நீ வெள்ளக்காரன் காலத்துல வரி கூட ஆயிருக்க நடத்துன மாதிரி நான் உன் காலத்துல வரி கூட ஆயிருக்க நடத்தும். வரி கிடையாது, ஒரு வயல் வரி கிடையாது, தனக்கு கண்டுதான் தானம், எனக்கு மிச்சம் இருந்தா தாரே வாங்கிட்டு போ, எனக்கு பத்தல ராஜா. உனக்கு சோறு போடுறேன் சரி, ஆனா உனக்கு போட்டு உந்தட்டுல பிச்சடி சாப்பிட முடியாது, புரியுதா? நீ என்னை விட மாட்டேன், ஏன் இந்தியாவின் பொருளாதாரத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிற மாநிலத்தில் 2000 தான் 6000 கோடி எனக்கு திருப்பி தரணும் தமிழ்நாடு அரசுக்கு, மத்திய அரசு தருமா தராது. ஆனால் அந்த போ ரஷ்யாவுக்கு 6000 கோடி நான் கடன் கொடுப்பேன், பெரிய குபேரர் பேரே பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் பிள்ளைகளே. நாட்டையும் மக்களையும் சிந்திப்பவனுக்கு சாதி மதம் கடவுளை சிந்திக்க நேரங்கள், சாதி மதம் கடவுளை பற்றி சிந்திப்பவனுக்கு மக்களையும் நாட்டையும் பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது, அது அவசியம் இருக்காது. முடிச்சு விட்டுருவான், நான் சொல்றதெல்லாம் உனக்கு சிரிப்பா இருந்தது, நான் 5 தலைவர்கள் மாத்தோன்னா காமெடியா பேசுறதுதான், அந்த 3 தலைநகர் போலீஸ்காரர்களுக்கு சுழற்சி முறையில் விடுமுறை விடணும் நானே சொல்லி சொல்லி ரொம்ப சோதிச்சேன். தம்பி எல்லாம் கிட்ட வந்துச்சு, சீக்கிரம் வாங்கினேன், இதான் வந்து ஏதாவது விடுமுறை விடுங்கண்ணே, சீக்கிரம் வாங்க, நானா மாட்டேங்கிறேன், நானாப்பா மாட்டேங்கிறேன், எதப்பா சீக்கிரம் வாங்கினேன். ஒரு அம்மா வந்து மருத்துவ முகாம் நடத்தி கொண்டு வந்தோம், ஒரு அம்மா ரொம்ப நேரம் ஒரு அம்மா நின்னாங்க, சும்மா அவங்க ஐயர் அம்மா ஐயர் விட்டு அம்மாவை தான் இருக்க முடியும், என்னையே பார்த்துட்டாங்க அம்மா கூப்பிட்டாங்க, அம்மா என்னம்மா உன்னே தான் பார்த்து போலாம்னு நிக்கிறேன், சொல்லுங்கம்மா. கையை பிடிச்சிட்டு திடீர்னு விசிம்பி அழ ஆரம்பிச்சுட்டாங்க, என்னம்மா பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு நிம்மதியா வீட்டுல இருக்க முடியல, சீக்கிரமா வந்து இருக்கதாவது செய்யி. அதான் அந்த வழியை தான் சொன்னேன், நான் வந்தா போட்டேன். ஜெகன்மோகன் ரெட்டி பேசுறேன், ஆந்திரா அந்த தெலுங்கானா அரசுக்கு நான் போராட்டுகிறேன், அந்த காவலர்களை தலைவணங்கி வரவேற்கிறேன்,
அவர்களை வணக்கம் செலுத்துகிறேன். உடனடியா ஒரே வாரத்தில் விசாரிக்கணும், உடனடியா தூக்கு தண்டனை நிறைவேற்றணுங்கிற அதுதான் நான் சொல்றேன். நான் அந்த கயிறு செலவு மிச்சம் பண்ணணுங்கிற அந்த வழக்கு செலவு மிச்சம் பண்ணணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது கைவிடும். இசையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்கிற நிலையை உருவாக்கும். நீ எங்க ஆத்தாளப்பா எங்க அத்தாளங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை அனுப்பும், பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா, பா பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு பயந்துக்கிட்டு எங்க பிள்ளை எங்க மூத்த மறைச்சு துப்பட்டா போட்டு போதுல, அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க நடக்கிற மாதிரி பண்ணி வீட்டுல அம்மா அப்பா பிள்ளைய போட்டு அப்புறமா போயிட்டு வரா சார், நல்லா இருப்பாதப்பா, அந்த பிள்ளை பிடிக்கலா வந்திருப்பா, அச்சுக்கு கொண்டுருவாப்பா, கொண்டே வாப்பா. அப்பா நான் ஒண்ணு சொன்னேன், பொள்ளாச்சின்னா 6 வயசு பிள்ளையும் வன்புணர்வு செஞ்சு கொண்டுட்டானா வீட்டுல போய் சொல்லுவேன், ஆளாதீங்க ஆறுதல் ஆகுங்க கவலைப்படாதீங்க நடக்கும் செய்யாத கொஞ்சம் நேரம் எங்கடா போடுறோம் ஓகே அவனை போத இப்ப போல ரொம்ப கிடையாது. நாலு போட்டின்னு செட்டாய் ராஜா, இது இல்லாம சரி பண்ண முடியாது ராஜா. ஓடுறான், 100 மீட்டர் ஓடுறான், 200 மீட்டர் ஓடுறான், 800 மீட்டர் ஓடுறான், 1100 மீட்டர் ஓடுறான், 5000 மீட்டர் ஓடுறான், எப்படி வேணாலும் ஓடி வெற்றி கொட்ட தொடர்ந்து சொல்லுவதில்லையே ராஜா. ஒரு கோடு ஓடுற, அந்த கோட்டுக்குள்ள ஓடுன்றான். ஓடுறவனுக்கே போட்டு போட்டு ஓடணும்னா அவன் நாட்டுக்கு எப்படி இருக்கணும், சரி வராது. நான் ஒண்ணு கேட்கிறேன், மனித உரிமை ஆர்வலர்கிட்ட, உங்க பிள்ளைய ஒருத்தன் தீட்டான், அவனை சட்டப்படி நீதிமன்றத்தில் நிறுத்தி உங்க பிள்ளை வன்புணர்வு செஞ்சு இதே மாதிரி சாராயத்தை ஊத்தி கொலை பண்ணி ஏற்றி போட்டார், மனித உரிமை மீறாமல் சட்டத்தின் முன்பு நிறுத்தி நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குதோ அதை பெற்றுக் கொடுங்க, சுட்டு கட்டு விட்டாரு. அப்படி சொல்ல யாராவது இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கடைபிடிப்போம். சோமாலியா நாட்டுல ஒரு நீதியரசு இருக்கு, பாலியலுக்கு ஒரு குற்றவாளிகளுக்கு இப்படி முன்னாடி நிக்கிறாங்க, நீங்க வலையுறையில இருந்து பாருங்களா, உனக்கு வந்த உயிர் உறுப்பு அறுத்து வீசணும், அதான் தண்டனை, அதை நானே செய்வேன்னு அறுத்து வீசிட்டேன். நினைக்க பயப்படும்ல ராஜா, கனவு கூட நினைக்க மாட்டேன், இப்படியே போவான், பொம்பளை பிள்ளைகளை தலை முடிஞ்சு நடக்கணும்ல, அதே மாதிரியே இப்படியே போவான். இப்ப ஆறு போறாடா இல்லையா போவா, ஒழுங்கு வராது மாதிரி